சபத்தில் பிரான்ஸ் அரசாங்கம் பாரிஸ் பிராந்தியத்திற்கு மீண்டும் உள்ளிருப்பு கட்டுப்பாடுகள். பாரிஸ் பிராந்தியம் உள்ளிட்ட இழுத்து பிரான்சில் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளிருப்பு நடவடிக்கை பொதுமக்களுக்கு மட்டுமன்றி அரசாங்கத்திற்கும் பெரும் குழப்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளியே செல்வதற்கான அத்தாட்சி பத்திரங்களை உருவாக்குவதில் கூட பெரும் சிக்கல் உருவாகியுள்ளது. ஜனாதிபதி பொருளாதாரம் என்றும் பிரதமர் மக்களின் பாதுகாப்பு என்றும் அவர்களுக்கு இடையே பெரும் முரண் தோன்றியுள்ளது. பாரிஸ் உட்பட இழுத்து பிரான்சில் மக்கள் வெளியே செல்வதற்கு தடையில்லை என்று ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையில் பகல் வேளைகளில் அனைவரும் வெளியே கூடுவதால் தொற்று விகிதம் மிகவும் அதிகமாகி உள்ளது. இதனால் மீண்டும் உள்ளே என்ன கட்டுப்பாடுகள், வெளியே என்ன கட்டுப்பாடுகள் என்பதை மீண்டும் வரையறை செய்து அறிவிக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முக்கிய காரணத்தை தவிர தூர பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. மாலை 7 மணிக்கு பின்னர் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பரவுவதை தவிர்க்க சமூக இடைவெளிகளை தவிர்ப்பது கட்டாயமாகும். அத்துடன் காற்றோட்டத்துடன் இருக்க வேண்டும். வீட்டிற்கு வெளியே செல்ல வேண்டியவர்கள் 10 கிலோமீட்டர் தூரத்திற்குள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனினும் மாலை 7 மணிக்கு பின்னர் அதற்கும் அனுமதி வழங்கப்படாது. நடைபயிற்சிகள் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அழைத்து செல்ல முடியும். நாய்களை நடைபயிற்சிக்கு அழைத்து செல்ல முடியும். எனினும் 10 கிலோமீட்டருக்கு வெளியே செல்ல வேண்டுமென்றால் காரணத்தை நியாயப்படுத்தும் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் முகக்கவசம் அணிவது மற்றும் வெளியில் சமூக இடைவெளி நடவடிக்கைகளை மதிக்க வேண்டியது அவசியம். நண்பர்களை வெளியே சந்திக்க அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அதிகபட்சம் 6 பேருக்கு அதிகமானோர் அந்த இடத்தில் சந்திக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் வெளியே நண்பர்களுடன் சேர்ந்து உணவருந்த தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தடை செய்யப்பட்டுள்ள பகுதிகளுக்கு செல்வதற்கும் அனுமதி வழங்கப்படாது.